ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிகாரம் மற்றும் பணத்தை நம்பி மட்டும்தான் சிலர் இருந்தனர் என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே பிளவு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் பெரும்பான்மையான முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கூட்டிய பொதுக்குழு செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை வரும் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்க இருக்கிறது. அதிமுகவினர் உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவை எடுக்கும் என்று உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையே ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையால் அதிமுக பலமிழந்து விட்டதாக கடுமையாக டிடிவி தினகரன் ஒரு பக்கம் விமர்சித்து வருகிறார். ஓ பன்னீர்செல்வம் மனம் திருந்து விட்டார் என்று கூறி அவரை அவ்வளவாக கடுமையாக விமர்சிக்காத டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடி வருகிறார். குறிப்பாக சுயநலத்துடன் செயல்படும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழித்து வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. ஓ பன்னீர்செல்வம் மீது அவ்வளவு கடுமை காட்டாத டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரை கடுமையாக சாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் அதிமுக அமைக்கும் மெகா கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு இடம் இல்லை என்று இபிஎஸ் தரப்பு அறிவித்த பிறகு இந்த இரு கட்சிகளுக்கும் இடையேயான வார்த்தை போர் மேலும் முற்றியுள்ளது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் அதிமுக செயல்படாமல் இருப்பதற்கு ஓபிஎஸ் இபிஎஸ்ஏ காரணம் என்று விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்டு டிடிவி தினகரன் கூறியதாவது, நீதிமன்றத்தில் அதிமுக செயல்படாமல் இருப்பதற்கு ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமியே காரணம். ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஓபிஎஸ் இபிஎஸ் உடன் அதிகாரம் மற்றும் பணத்தை நம்பி மட்டும்தான் அவர்களுடன் சிலர் இருந்தனர். உண்மையான தொண்டர்கள் எங்களுடன் தான் உள்ளனர். தமிழ்நாட்டில் அமமுக எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சினை புரிய வைத்துவிட்டது என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்று பேசிய டிடிவி தினகரன், தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் திராவிட மாடல் ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என விமர்சித்தார். திமுக என்றாலே ஊழல்தான், போடாத சாலைகளுக்கு கூட திமுகவினர் பணம் பெறுகின்றனர் என டிடிவி தினகரன் விமர்சித்தார். யாருக்காக அந்த நீர் ஒதுக்கப்படுகிறது? போடாத சாலைகளுக்கெல்லாம் போட்டதாக சொல்லி அதுக்கெல்லாம் நிதி கையாளப்பட்டது தெரியும், கையாளல் செய்யப்பட்டது. இது போன்ற மக்களின் வரிப்பணம் ஊழல்வாதிகளால் திரட்டப்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு அரசாங்கம் சரியான முறையில் திமுக மேல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது, அதனால மதத்தை வைத்து எங்கள் மீது அரசியல் செய்கின்றனர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, செகுலர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்தான் ஒரு நமது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலினே அவரே ஒரு இந்துங்கிறதுனால இந்து மதத்தை என்ன வேணாலும் தாக்கி பேசினால் இந்துக்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான பாதையில் அவர்கள் இன்றைக்கு இந்து மதத்தை தாக்கி பேசுவதை அதுதான் மத வெறுப்பு என்பது தான் உண்மை. எந்த மதத்தையும் சாராமல் எந்த மதத்திற்கும் நடுநிலையோடு செயல்பட வேண்டியதுதான் ஒரு கட்சியின் கடமை. அதை திமுக செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட மாடல் ஆட்சி பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் போட்டப்படும். அவங்க என்னதான் கூட்டணி பலம் இருந்தாலும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பாடம். ஒரு பக்கம் அதிமுக மெகா கூட்டணி சொல்றாங்க, ஒரு பக்கம் திமுக நாங்கள் கூட்டணியோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான பலத்தோட சந்திக்க போறீங்க சார்? ஆமாம், தேர்தல் வீகம் வருகின்ற 2021 நவம்பர் டிசம்பர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் வீகம் இருக்கு. சார், இப்போ ஓ பன்னீர்செல்வம் மணியிலேருந்து பல பேர் அங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டிருந்து நிறைய பேர் எங்கிட்ட மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் அதாவது ஏற்கனவே அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு
ஆட்சி அதிகாரம் பழனிசாமி கையில் இருந்த காரணத்துக்கு தான், பழனிசாமி கையில் இருந்ததுனால தான் வேறு நிறைய பேர் பதவிக்காரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதோட லாபங்களுக்காகவும் அங்கே இருந்தார்கள். உண்மையான தொண்டர்கள் அம்மாவின் உண்மையான லட்சியங்களை தமிழ்நாட்டில் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிற தொண்டர்கள் எல்லாம் வெளிநாட்டில் விரும்புகின்ற தொண்டர்கள் எல்லாம் அம்மா மக்கள் தொண்டர்கள் இருக்கிறதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் அவர்களை சண்டையால் இன்றைக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அம்மாவுடைய அதிமுக இன்றைக்கு நீதிமன்றத்தில் செயல்படாத நிலையில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இருக்கும். சார், ஜல்லிக்கட்டு விளக்க தமிழக அரசு எப்படி கையாள்றதுன்னு நீங்கள் பார்க்கணும், ஏன்னா தொடர்ந்து இன்னும் அதில் வந்து விசாரணையெல்லாம் போயிட்டு இருக்கு, அதை எப்படி கையாளுறாங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்கணும், எப்படி கையாளுறாங்கிறத தாண்டி சரியான முறையில் கையாண்டு தமிழ்நாட்டு எதிர்பார்ப்பு அவங்க நிறைவேற்றிட்டு சார். சசிகலா ஒன்றுமே பேசவே இல்லை சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்து மாறி மாறி போயிட்டே இருக்கு, ஆனால் சசிகலா மௌனமாகவே இருக்காங்களா சார்? நீங்கள் அவங்கள பார்த்தா கேட்கணும் சார்.